फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू साजिशा किचन இன்னைக்கு சேனல்ல நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நார்மலா நம்ம மடிச்சு வைக்கிற Dress எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அந்த மடிப்பு கலஞ்சிடும் பட் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க Dress எல்லாம் மடிச்சு வச்சீங்கன்னா எவ்வளவு நாளானாலும் அந்த Dress ஓட மடிப்பு களையவே களையாது அதும் இல்லாம ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ்ல கூட நீங்க அதிக அளவு Dress ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் பேண்ட் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பேண்ட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு லெக் போர்ஷனை இன்னொரு சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போது பாட்டம்லேருந்து இந்த மாதிரி மடக்கிட்டே வாங்க பேக் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதையும் இந்த மாதிரி லெவலாக மடக்கி விட்டுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க இப்போது நம்ம மடக்கிட்டு வந்த அந்த லெக் போர்ஷனை ஃபுல்லாக இந்த ஹிப் போர்ஷனுக்குள்ளே உள்ளே விட்டுட்டிங்கன்னா போதும் உங்கள் பேண்ட் வந்து நல்லாவே ஹோல்ட் ஆகிக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய ஜீன்ஸ் பேண்ட்டை நம்ம ரொம்பவே குட்டியாக காம்பேக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு லெக் போர்ஷனையும் இந்த மாதிரி ஒரே சைடு மடிச்சுக்கோங்க பேக் சைடு இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் இந்த மாதிரி பேண்ட்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி மடக்கிக்கோங்க அதுக்கப்புறமா பாட்டம்லேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கிட்டே வாங்க நீங்கள் மடிச்சிட்டு வந்த பாட்டம் போர்ஷனை ஹிப் போர்ஷனோட எலாஸ்டிக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க பாருங்க ரொம்பவே நீட்டா க்யூட்டா நம்மளோட ஷார்ட்ஸையும் நம்ம மடிச்சிட்டோம் பாருங்க இதே மெத்தட்ல நான் இப்போ நைட் பேண்ட்டையும் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் இதே மெத்தட்ல நீங்க நார்மல் பேண்ட் லெகின்ஸ் பேண்ட் பட்டியாலா பேண்ட்னு எல்லா பேண்ட்டையும் நீட்டா ஃபோல்ட் பண்ணிடலாம் பாருங்க எல்லா பேண்ட்டையும் நம்ம ரொம்பவே நீட்டா காம்பாக்டா ஃபோல்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு பேண்ட் வைக்கிற இடத்துல மூணு பேண்ட்டை கூட ஈஸியாக வச்சிடலாம் இப்போது டீஷர்ட்டெல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீஷர்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு சைடு ஸ்லீவையும் இந்த மாதிரி ரெண்டு சைடு மடக்கி விட்டுக்கோங்க இப்போது டீஷர்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விடுங்க அடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே ரைட் சைட்லேருந்தும் சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டாப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு பாட்டமை வந்து அந்த டாப் போர்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்ம டீஷர்ட்டை மடித்தாச்சு அடுத்து கேர்ள்ஸ் டீஷர்ட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு சைடு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க அதே மாதிரியே ரைட் சைடு டு சென்டர் வரைக்கும் மடிச்சுக்கோங்க இப்போ டாப்லேருந்து இந்த மாதிரி மடிச்சுட்டே வாங்க டாப்லேருந்து ஃபோல்ட் பண்ணிட்டு வர மடிப்பை இந்த மாதிரி பாட்டம்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக காம்பாக்டாக நம்மளோட டீஷர்ட்டை நம்ம மடித்தாச்சு இப்போது ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட் எப்படி மடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு சைடு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி டீஷர்ட்டில் க்ராஸாக வச்சுக்கோங்க அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு ஃபோல்ட் அப்புறம் ரைட் சைடு டு சென்டர் ஒரு ஃபோல்ட் அப்புறம் டாப்லேருந்து இந்த மாதிரி டீஷர்ட்டை மடிச்சுட்டே வாங்க பாட்டமில் இருக்க போர்ஷனில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக நம்மளோட டீஷர்ட்டை நம்ம மடிச்சிட்டோம் நார்மலாக இன்னர்ஸ்லாம் மடித்து வைக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுமோ அந்த ஸ்பேஸில் இப்போ நம்ம டீஷர்ட்டையே மடித்து வச்சிடலாம் இப்போ நம்ம கேர்ள்ஸ் ஃப்ராக்ஸ் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ராக்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ராக்கில் இருக்க ஜிப்பையும் லாக் பண்ணிடுங்க இப்போது ஃப்ராக்கோட ஹேண்ட்ஸை உள் சைடு மடக்கி விட்டுட்டு டாப் போர்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி உள் சைடு மடித்து விட்டுருங்க இப்போ நமக்கு ஹிப் போர்ஷன்லேருந்து மட்டும்தான் ஃப்ராக் விசிபிளாக இருக்குது டாப் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம உள் சைடு மடித்தாச்சு இப்போ இந்த ஃப்ராக்கை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லெவலாக வர மாதிரி மடித்து விட்டுருங்க இப்போது திரும்பவும் இதை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ராக் வந்து லெவலாக வந்துருச்சு இப்போ பாட்டம்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் இப்போ அந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு வந்த கிளாத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம ரொம்பவே காம்பாக்டாக இப்போது ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் அதிக அளவில் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸோட மடிப்பும் களையாது இப்போ நம்ம இந்த பார்ட்டி வேர் லாங் ஃப்ராக்கு தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஃப்ராக்கோட ரோப்பை சென்டரில் வச்சுட்டு ஃப்ராக்கை ஜிப் போட்டுருங்க ஜிப் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் சைடாக மடித்து விட்டுருங்க டாப் போர்ஷன் ஃபுல்லாக
டாப் போர்ஷன் ஃபுல்லா உள் சைடு நீட்டா மடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கிளாத் ஃபுல்லா இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்து மடிச்சிருங்க. அதே மாதிரி ரைட் சைடு இருக்க கிளாத்தையும் சென்டருக்கு கொண்டு வந்து மடிச்சிருங்க. இப்போ திரும்பவும் இதை ஒரு சைடா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெஸ்ஸை நல்லா லெவல் பண்ணிட்டு பாட்டம்ல இருந்து ஒரு 2 times மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கெட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு வந்த கிளாத்தை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ளோர் லென்த் பார்ட்டி வேர் ஃப்ராக்கை ரொம்பவே காம்பேக்டாக இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது லேடிஸ் குர்த்தி எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குர்த்தியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு சைடு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. இப்போது டாப் போர்ஷனை பாட்டம் போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விட்டுருங்க. இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட் டு சென்டர் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாப் போர்ஷனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கெட் மாதிரி ஒரு ஏரியா கிடைக்கும். இப்போது பாட்டம்லேருந்து குர்த்தியை ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து இந்த டாப் போர்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம குர்த்தியை ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு குர்த்தியையும் இதே மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு லாங் குர்த்தி தான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். உங்ககிட்ட ஒருவேளை ஷார்ட் குர்த்தி இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஷார்ட் குர்த்தியையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளோட ட்ரெஸ் அயன் பண்ணாமலேயே அயன் பண்ண மாதிரி நல்லா ஸ்டிஃபாக மடிப்பாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு லாங் சைஸ் குர்த்தாவை எந்த அளவுக்கு குட்டியாக காம்பேக்டாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்யூட்டாக மடிச்சிட்டோம். இப்போ நம்ம சுடிதாரை எப்படி செட்டோட ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடிதாரோட பேண்ட்டில் ரெண்டு சைடு லெக் போர்ஷனும் ஒரு சைடு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது டாப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. சுடிதார் டாப்பில் ரெண்டு சைடு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. இப்போ டாப் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைட் டு சென்டர் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் ரைட் சைட் டு சென்டர் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுடியோட டாப் மேலே ஷால் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது பேண்ட்டோட டாப் போர்ஷனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாட்டம்லேருந்து பேண்ட்டை இந்த மாதிரி டோட்டலாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஆல்ரெடி மடித்து வச்சுருக்க டாப் போர்ஷனில், அதாவது அந்த ஹிப் போர்ஷனுக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பாருங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம சுடிதாரை செட்டோட ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ டவல்ஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துண்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. திரும்பவும் அதை இன்னொரு வாட்டியும் மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் துண்டை திருப்பி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் போர்ஷனில் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் மாதிரி ஒரு ஏரியா கிடைக்கும். இப்போ துண்டை பாட்டம்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வந்து மேலே இருக்க டாப் போர்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்மளோட துண்டை நல்ல காம்பேக்டாகவே மடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நான் டர்க்கி டவலையும் இதே மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட டவல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ மொத்தமான டர்க்கி டவலை கூட நம்ம ரொம்பவே காம்பேக்டாக பர்ஃபெக்டாக மடிச்சிட்டோம். இப்போது சாக்ஸ் எப்படி செட்டாக ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு சாக்ஸையும் ஒன்றோட ஒன்று செட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எலாஸ்டிக் இருக்க போர்ஷனில் ஒரு வாட்டி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறமா பாட்டம் போர்ஷன்லேருந்து மடிச்சுட்டு வந்து அதை எலாஸ்டிக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக வித்தின் செகண்ட்ஸில் நம்ம சாக்ஸை மடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாங் சைஸ் சாக்ஸையும் இதே மெத்தடில் தான் ஈஸியாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் சைஸ் சாக்ஸை விட லாங் சைஸ் சாக்ஸுக்கு ஒரு 2-3 ஃபோல்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மற்றபடி மெத்தட் எல்லாமே சேம் தான். எலாஸ்டிக்குள்ளே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு வந்த சாக்ஸை இன்சர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சாக்ஸை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம சாக்ஸ் வந்து பேராக அப்படியே இருக்கும், செட்டு தொலைஞ்சு போகாது. அதுவும் இல்லாமல் சாக்ஸோட மடிப்பும் ரிமூவ் ஆகாது. அடுத்து இன்னர்ஸ் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் பாப்பாவோட ட்ராயர் டைப் இன்னர் தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க, அதே மாதிரி ரைட் சைடும் மடித்து விட்டுக்கோங்க. இப்போது டாப்லேயும் மடித்து விட்டுக்கோங்க, நமக்கு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இப்போ பாட்டம்லேருந்து ட்ராயரை ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து அந்த டாப் போர்ஷனில் இருக்க எலாஸ்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதே மெத்தடில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட இன்னர்ஸையும் காம்பேக்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஸ்ட்டை தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க, அதே மாதிரியே ரைட் சைட் டு சென்டரும் மடித்து விட்டுருங்க. இப்போது டாப் போர்ஷன்லேருந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து பாட்டம் போர்ஷனை மடித்து விட்டிங்கன்னா நமக்கு பாக்கெட் மாதிரி ஒரு ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு வந்ததை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஜென்ஸோட பனியனை கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிங்கன்னா உங்கள் கபோர்டில் ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங் போகும்போது லக்கேஜ் பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்லாம் அலைக்கும்.